நம்ம உருளைக்கிழங்கு செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு வடச்சட்டி வச்சு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கிறோம். கடலெண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிட்டு அதில் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி, இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். தோல் சீவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை நம்ம தண்ணி பிழிஞ்சு அதில் போட்டுக்கலாம். பெரியதும் கொஞ்சம் தண்ணி இல்லைங்க. இது குயிக்கான வேலை தான், சீக்கிரமாக செஞ்சு கொடுத்துடணும். ஒரு 10 மினிட்ஸ் அவ்வளோதான் டைம். பேச்சுலர்ஸ்னால் தனியாக இருக்கிற பேச்சுலர்ஸ் பாய்ஸ்னால் ஈஸியாக செய்யணும். கொத்து ஒன்றும் இல்லை அப்படின்னு செய்கிறாங்கன்னா ஒரு 2 உருளைக்கிழங்கு போட்டு இதே மாதிரி செஞ்சீங்கன்னா செமையாக இருக்கும். எல்லா குழம்புக்கும் போட்டுக்கலாம். அது தை சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம், புளி சாதம், எந்த சாதம்னாலும் சரி செமையாக இருக்கும். கொஞ்சமாக மஞ்சத்தூள், சிக்கன் 65 மசாலா, எவரெஸ்ட் சிக்கன் 65 மசாலா, அது கொஞ்சமாக சும்மா வாசனைக்காக டேஸ்ட் சிக்கன் வாசனை மாதிரி கொஞ்சம் லைட்டாக இருக்கும். அதுவும் சிக்கன் 65 மசாலா எவரெஸ்ட் கொஞ்சம் லைட்டாக. நெக்ஸ்ட்டு குழம்பு உலகத்துன்னு சொல்லுவாங்க, சாம்பாருக்கு இதுலாம் போடுவாங்க. அது தனியாக உங்களுக்கு மசாலா எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு தனியாக வீடியோ போடுறேன். அந்த மசாலா சும்மா ஒரு அரை ஸ்பூன், ஒரு ஸ்பூன் கூட போட்டு, காரமாக வேணால் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சம் அதிகமாக போடாதீங்க, கம்மியாக போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இந்த வறுவல் வந்து செம்மையாக இருக்கும், டேஸ்ட்டாக வாசனையாக இருக்கும். அப்படியே சிக்கன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் ஃபீலிங்காக. இதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தட் பண்ணுவாங்க. முதல்ல கடுகு போடுவாங்க, அப்புறம் உருளைக்கிழங்கு போடுவாங்க. ஆனால் என்னோடய மெத்தடில் நான் கடுகு போட மாட்டேன். இப்படி தான் செஞ்சுக்கிய பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ 10 மினிட்ஸ் வந்து நல்லா வேகத்தை மூடி போட்டு மூடி வச்சுக்கணும். இப்போ 10 மினிட்ஸ் கழிச்சு நம்ம திரும்ப எப்படி இருக்கும் பார்க்கலாம். இப்போ அடி பிடிக்காமல் அப்பப்போ கிழிஞ்சி வச்சுக்குவாங்க, இல்லைன்னா கீழே அடி பிடிக்கும். ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வந்து வந்து கிழிஞ்சி வச்சுக்குவாங்க அடி பிடிக்காமல். சைஸ் ஆகிறதுக்கும் செமையாக இருக்கும். இன்னும் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். இன்னும் கிழமை வேறு நம்ம மூடி வச்சு மூடி வச்சு எடுத்தோம் சீக்கிரமாக இருக்கும். ஒரு 1 செகண்ட் 2 செகண்டில் அப்படியே நம்ம மூடி வச்சுட்டே இருக்கணும். மூடி வச்சு மூடி வச்சு எடுத்தோம்னா சீக்கிரமாக இருந்தோம். இதை செய்யறது ஒரு 10 மினிட்ஸ் தான் சீக்கிரம் இருந்தோம். மூடி வச்சுருவோம், ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு நான் பார்ப்போம். நல்லா கிண்டி வச்சுக்கோங்க. கிழங்கு வெந்துச்சா இல்லையான்ட்டு இந்த கிழங்கு நீங்கள் கரண்டிலேயே இப்படி இது பண்ணி கட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்துச்சா. ஏன்னா கொஞ்சம் சரியாக வேகல. இது 4 பேர்த்துக்கு நான் செய்யறதுனால கொஞ்சம் அதிகமாக தெரியுது. பேச்சுலராக இருந்தால் நீங்கள் வந்து எத்தனை பேர்த்துக்கோ எத்தனை மாதிரி வெங்காயம் போட்டுக்கோ. கம்மியாக போட்டால் கொஞ்சம் குயிக்காக இதாகும். இது 4 பேர்த்துக்குன்றதுனால கொஞ்சம் லேட்டாகும். லேட்டானால் ரொம்ப லேட்டாகாது. ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பின்ன இருக்கும். அவ்வளோதான்.
5 minutes கழிச்சு நம்ம வந்து எடுத்துறோம். மூடி வச்சிரலாம். 10 minutes இல்ல ஒரு 2 minutes 5 minutes ல ஒரு செகண்ட் சும்மா 2 நிமிஷம் அவ்வளவுதான். பூண்டு ஒரு 7 கல் பூண்டு அதை நல்லா தட்டிக்கோங்க. கல் இருக்கும்ல கல்லுனா இந்த கல் கல்ல பூண்டை வந்து நல்லா தட்டிக்கோங்க. ஒரு 7 கல் பூண்டு அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் பூண்டு போடணும். ஒரு 7 கல் பூண்டு எதுக்காக போடுறோம்னா உருளைக்கிழங்கு வந்து வாய்வு அது இல்லாமல் பார்த்துக்கோம். நெக்ஸ்ட் வந்து வாசனையா இருக்கும் டேஸ்டாகவும் இருக்கும். அதுக்காக கடைசியாக நம்ம போட்டுக்கோம். சமையா சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். தயிர் சாதத்துக்கு நாங்கள் சாப்பிட போகிறோம். இது எப்படி இருக்குன்ட்டு நான் அடுத்த வீடியோவில் நான் சென்ட் பண்ணுறேன். நல்ல மொறு மொறுன்னு எடுத்து நாங்கள் தயிர் சாதத்துக்கு சாப்பிட போகிறோம். எப்படி இருக்குன்னு வீடியோவை நாளைக்கு நான் உங்களுக்கு வீடியோவில் போடுறேன். நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.